நாளையும் நாளை மறுதினமும் கூடுதலாக மழை இருக்கலாம். எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது அந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறோம். எங்கெங்கே அதிகமாக தண்ணீர் வரும் என்று இங்கே மாநகரத்திற்குள்ளே இருக்கிற அந்த மக்களை வேறு இடத்திற்கு மாற்றி பள்ளியிலோ அல்லது சமுதாய கூடத்திலேயோ அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களிடத்திலே ஒரு வெளியிலே செல்லுவதற்கு அவர்களிடத்திலே கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அதை இப்பொழுது அவர்களிடத்திலே பேசி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை நாங்கள் சொல்லி உங்களுக்கு அத்தனை வசதிகளும் வெளியிலே செய்து கொடுக்கப்படும், மழை நின்ற பின்னாலே ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வந்த பின்னால் அவர்கள் மீண்டும் அதே இடத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்பதெல்லாம் சொல்லி இப்பொழுது அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பான இடத்திற்கு இன்றைய மாலையே அவர்களை எல்லாம் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக ஒரு 72 இடத்துல இந்த பாதிப்புகள் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 3 இடம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை. எனவே இதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை இப்பொழுது மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பாக எடுத்திருக்கிறார்கள். அதில் 21 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு அதிகாரி தனி அதிகாரியாக அதற்கு போடப்பட்டு அவர்கள் அதில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்து அதற்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ள பாதுகாப்பு முகாம்கள் மாவட்டம் முழுவதும் 62 இடத்துல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த முகாம்கள் அந்த பணிகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.